கிருஷ்ணனை அர்ஜுனன் இன்று சந்தித்தான். வாழ்க்கையில் நேரமே கிடைக்கவில்லை, எப்பொழுது பார்த்தாலும் வேலை வேலை. என்ன செய்ய? செயல் உன்னை சிக்க வைக்கும், செயல் திறனோ உன்னை உயர்த்தும். வாழ்க்கை ரொம்ப சிக்கலாகிவிட்டதே, ஏன்? வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யாதே, அனுபவி. நாம் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம்? கவலைப்படுவதே உனக்கு வழக்கமாகிவிட்டது, அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சியே இல்லை. நல்லவர்கள் ஏன் எப்போதும் துன்பமடைகிறார்கள்? வைரமும் தங்கமும் போல நல்லவர்களும் பல சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள். இதனால் அவர்கள் வாழ்க்கை சிறக்கிறது, கசப்பது இல்லை. துன்பமயமான அனுபவங்கள் அவசியம் என்று நீ கருதுகிறாயா? ஆ, வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் அனுபவம் ஒரு கண்டிப்பான ஆசிரியர். அது முதலில் தேர்வு வைக்கிறது, பிறகு பாடம் நடத்துகிறது. பல பிரச்சனைகள் இருப்பதால் நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்றே தெரிவதில்லை. வெளிப்புற பார்வையால் நீ போகும் திசையை அறிய இயலாது. உன் பார்வையை உள்நோக்கி திருப்பு, அது மனதின் பாதையை காட்டுகிறது. தோல்வி ஏன் நம்மை சோர்வடைய வைக்கிறது? வெற்றி திருப்தி என்பதெல்லாம் உன் கையில் இருக்கும் அளவுகள். மிக கடினமான சந்தர்ப்பங்களில் கூட எப்படி உன்னால் ஊக்கத்துடன் இருக்க முடிகிறது? எப்போதும் கடந்து வந்த பாதையை, கடக்க வேண்டிய பாதையை கவனி. எப்போதும் நீ பெற்றவைகளை பற்றி எண்ணிப்பா, இழந்தவைகளை பற்றி அல்ல. மக்களின் எந்த செயல்பாடு உனக்கு வியப்பளிக்கிறது? துன்பப்படும் போது எனக்கு ஏன் என்று கேட்கிறார்கள். வளம் கொழிக்கும் போதோ எனக்கு மட்டுமே என்று கேட்கிறார்கள். வாழ்க்கை சிறக்க என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா? கடந்த காலம் பற்றி புலம்பாதே, நிகழ்காலத்தை தைரியமாக எதிர்கொள், வரும் காலத்திற்கு பயமின்றி தயாராகு. இறுதியாக ஒரு கேள்வி, என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு இறைவன் செவிசாய்ப்பதில்லையோ என்று சில சமயம் தோன்றுகிறது. பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகள் என்று எதுவுமே இல்லை. நம்பிக்கையை தக்கவை, பயத்தை கைவிடு. வாழ்க்கை என்பது விடை காண வேண்டிய ஒரு புதிர், தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல. என்னை நம்பு, வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஆசிரியர்.